அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் திவ்யா, மூளை அறுவை சிகிச்சை நிபுணர். நாராயணி மருத்துவமனையில் வேலூரில் சமீபத்தில் 29 வயது மதிக்கத்தக்க ஆயிஷா என்ற பெண்ணுக்கு நான் மூளையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்துள்ளேன். ஆயிஷாவுக்கு மெனிஜோமா அப்படிங்கிற ஒரு கட்டி மூளையில் இருந்தது. மூளையை சுற்றி ஒரு உறை இருக்கும். அந்த உறையை நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெனிஞ்சஸ்லேருந்து உருவாகக்கூடிய இந்த கட்டி தான் மெனிஞ்சியோமா. பொதுவாக இந்த கட்டியை அகற்றும் பொழுது அதை சுற்றி ஒரு சுற்றளவு பாதிக்கப்படாத மூளை உறையையும் எடுத்துருவோம். அது அந்த கட்டி திரும்ப வராமல் தடுக்கும். ஆயிஷாவுக்கு இந்த மெனிஞ்சியோமாங்கிற கட்டி இடது பக்க மூளையில் மீடியல் ஸ்பீனாய்டு விங் அப்படிங்கிற பகுதியில் உருவாகியிருந்தது. இந்த கட்டியை எடுக்கும் பொழுது இந்த பகுதியில் மூளை உறையை நம்ம முழுதாக எடுக்க முடியாது. ஏன்னா முக்கியமான இரத்த குழாய்கள், நரம்புகள் எல்லாமே அந்த பகுதியில் போகும். அதனால் இந்த பெண்ணுக்கு கட்டியை முழுமையாக அகற்றிட்டு முடிஞ்ச அளவு மூளை உறையை எடுத்தாச்சு. இனி கதிரியக்க சிகிச்சை, அதாவது ரேடியேஷன் தெரப்பி இந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். கதிரியக்க சிகிச்சை கொடுக்கும் பொழுது அந்த கட்டி மீண்டும் வராமல் நம்ம தடுக்க முடியும். அறுவை சிகிச்சை முடிஞ்சு ஆயிஷா நல்லா இருக்கா. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். I am Aisha Tarasha. I am from Bangladesh. I operation my meningioma brain tumor on 21st February on Monday. I admitted this Sri Narayani Hospital on Sunday. Dr. Dhivya ma'am has been operation my brain tumor. Now I am very good. She is so good ma'am. Now I am very fine. And after 20 days, Mr. Harley Anand will be give me chemotherapy. About 6 weeks, then I will go to Bangladesh. Okay, namaskar sabai.